செயற்கை கோள்களை விண்ணில் செலுத்திவிட்டு மீண்டும் பூமிக்கு திரும்பும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஏவுகணையின் மூன்றாம் கட்ட சோதனை வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. ஆதித்யா எல்வன், சந்திரயான் 3 ஆகிய விண்கலன்களை விண்ணில் செலுத்தி விண்வெளி துறையில் புதிய சாதனை படைத்துள்ள இஸ்ரோ மீண்டும் பயன்படுத்தும் வகையில் உள்ள ராக்கெட்டை வடிவமைக்க வேண்டும் என்ற ஆராய்ச்சியை மேற்கொண்டது. செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்த விண்ணிற்கு அனுப்பப்படும் ராக்கெட்டுகள் திரும்பி வராமல் அதன் பாகங்கள் கடலில் விழுந்து விடும் என்ற நிலையில் மீதுள்ள பாகங்கள் குப்பைகளாக பூமியை சுற்றி வர தொடங்கி விடுகிறது. இந்த குப்பைகள் ஏற்கனவே பூமியை சுற்றி வந்து கொண்டிருக்கும் செயற்கைக்கோள்கள் மீது மோதாமல் தடுக்கும் வகையில் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்திவிட்டு மீண்டும் பூமிக்கு திரும்பும் வகையில் ராக்கெட்டை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது. RLV புஷ்பக் என பெயரிடப்பட்டுள்ள இந்த ராக்கெட் ஏற்கனவே 2 முறை வெற்றிகரமாக சோதனை நடத்தப்பட்டது. இந்நிலையில் கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா பகுதியில் உள்ள விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் காலை 7:10 மணிக்கு 3ஆம் கட்ட சோதனை வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. நீட் தேர்வில் முறைகேடுகள் நடந்ததாக எழுந்த புகாரில் தேசிய தேர்வு முகமையின் தலைவராக இருந்த சுபோத்குமார் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வினாத்தாள் கசிவு, கருணை மதிப்பெண் போன்றவற்றை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணையில் உள்ள நிலையில் நீட் முறைகேடுகள் குறித்த விசாரணை சிபிஐ வசம் ஒப்படைக்கப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் தேசிய தேர்வு முகமையின் தலைவராக இருந்த சுபோத்குமாரை கட்டாய காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றியுள்ள மத்திய அரசு அப்பொறுப்பை இந்திய வர்த்தக மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைவர் பிரதீப் சிங் கரோலாவுக்கு வழங்கியுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டு உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த தேர்வுக்கான புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் இளநிலை நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் பெற்ற 1563 மாணவர்களுக்கு இன்று மறுதேர்வு நடைபெறுகிறது.